அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்பட்டுகளிலே ஃபட் கோமின்ஸ் அவர்கள் எந்த அணி சார்பாக விளையாடப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாக நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஃபட் கோமின்ஸ் அவர்களை எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர் தற்பொழுது ஆஸ்திரேலிய அணியினுடைய தலைவராக கூட அவர் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றார். இதற்கமைய தற்பொழுது நடைபெற்று வருகின்ற ஆஷஸ் தொடரிலே இந்த ஆஸ்திரேலிய அணியின் தலைவராக களம் கண்டு வருகின்றார். அது மட்டுமின்றி கடந்த காலங்களில் இந்த ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளிலே மிகுந்த அதிக விலைக்கு விற்கப்பட்ட ஒரு வீரராக கூட இந்த ஃபட் கோமின்ஸ் அவர்கள் காணப்படுகின்றார். எனவே இந்த ஃபட் கோமின்ஸ் அவர்கள் இம்முறை நடைபெறுகின்ற ஏலத்திலே மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு மிக்க வீரராக களமிறக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் 100% காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஃபட் கோமின்ஸ் அவர்களை எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர் கடந்த வருடம் ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்காக கேகேஆர் அணிக்காக களம் கண்டிருந்தார். அந்த கேகேஆர் அணிக்காக 15 கோடி ரூபாய் என்கின்ற தொகைக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட அந்த வீரரான அவர் மிகச்சிறந்த பெறுபர்களை இந்த கேகேஆர் அணியினுடைய ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்போட்டிகளின் தொடக்க கால பகுதிகளில் வெளிப்படுத்தியிருந்தார். இருப்பினும் அந்த ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்போட்டிகளின் இரண்டாவது பாதியானது யுஏயிலே நடைபெற்ற வேளையிலே தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக அவர் அந்த போட்டிகளிலே பங்கு கொள்ளவில்லை. இதன் காரணமாகவும் மற்றும் ஒரு சில பிரச்சனைகள் காரணமாகவும் இந்த கேகேஆர் அணியானவர்கள் பட்கமிச் அவர்களை ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்காக தக்க வைத்துக் கொண்டுகின்ற வீரர்களே அவரை உட்படுத்தவில்லை. இதன் காரணமாக இம்முறை நடைபெறுகின்ற அந்த ஏலத்திலே பட்கமிச் அவர்கள் கலந்து கொள்வது 100% உறுதியாயிருக்கின்றது. இவ்வாறு உறுதியாகப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் பட்கோமிச் அவர்கள் எந்த அணி சார்பாக வாங்கப்படுவதற்குரியும் அதே போன்று ஏலத்திலே எவ்வளவு தொகைக்கு விலை போகக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுகின்றது என நாம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இம்முறை ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்காக புதிதாக 2 அணிகள் உள்ளூடி செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த 2 அணிகளாக அகமதாபாத் மற்றும் லக்னோ ஆகிய 2 அணிகள் காணப்படுகின்றன. இந்த 2 அணிகளுக்கு இம்முறை புதிய விதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த புதிய விதிகளின் அடிப்படையில் ஏலத்துக்கு முன்பாக ஏலத்துக்கு பரிந்துரை செய்யப்படுகின்ற 2 இந்திய வீரர்களையும் 1 வெளிநாட்டு வீரர்களையும் அவர்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த அகமதாபாத் மற்றும் லக்னோ ஆகிய 2 அணிகளும் ஒரு சில வேளை இந்த பட்கோமிச் அவர்களை ஏலத்துக்கு முன்பாக வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூட காணப்படுகிறது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் 2 இந்திய வீரர்களை வாங்குகின்ற சந்தர்ப்பத்தில் இம்முறை ஏலத்துக்கு மிகுந்த எதிர்பார்ப்பு மிக்க அதே போன்று மிகுந்த பெருமதி வாய்ந்த பல இந்திய வீரர்கள் வருகை தருவதன் காரணமாக அவர்கள் அந்த 3 வீரர்களை பெற்றுக்கொள்வதற்காக 33 கோடி ரூபாய் செலவு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த முதலில் வருகின்ற 2 இந்திய வீரர்களுக்காக கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் அல்லது 26 கோடி ரூபாய் என்கின்ற தொகையினை அவர்கள் செலவு செய்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. எனவே அவர்கள் 3வதாக ஒரு வெளிநாட்டு வீரனை தக்க வைத்துக் கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு 6 கோடி தொடக்கம் 8 கோடி ரூபாய் என்கின்ற தொகையினை ஒப்பந்தம் செய்து கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அதற்கு மிகவும் பொருத்தமான ஒரு வீரராகவும் அதற்கு பெருமதியான ஒரு வீரராகவும் இந்த பட்கோமிச் அவர்கள் காணப்படுகின்றார்கள். எனவே ஒரு சில வேளை இந்த பட்கோமிச் அவர்களை கூட இந்த அகமதாபாத் லக்னோ ஆக போன்ற அணிகள் 3வது வீரராக தக்க வைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இந்த பட்கோமிச் அவர்களை எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு முழுமையான ஒரு வேகப்பந்து வீச்சாளராக மட்டுமின்றி அவர் ஓரளவாக துருப்படுத்த ஆடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு வல்லுநராக காணப்படுவதன் காரணமாக அனைத்து அணிகளுக்கும் இந்த பட்கோமிச் அவர்களுடைய தேவை காணப்படுகிறது. எனவே இந்த அகமதாபாத் மற்றும் லக்னோ போன்ற அணிகள் இவரை பெற்றுக்கொள்வதற்குரிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. ஆனால் என்னை பொறுத்தவரையில் பெருமளவு இந்த பட்கோமிச் அவர்களை என்னை பொறுத்தவரையில் அகமதாபாத் மற்றும் லக்னோ போன்ற அணிகள் பெற்றுக்கொள்வதற்குரிய சந்தர்ப்பத்தினை விடுத்து அதற்கு பதிலாக மாற்று வீரர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள். எனவே பட்கோமிச் அவர்கள் இம்முறை நடைபெறுகின்ற ஏலத்துக்கு வருவதற்குரிய வாய்ப்புகளை 100% காணப்படுகிறது. இவ்வாறு வருகை தருகின்ற சந்தர்ப்பத்தில் அனைத்து அணிகளையும் எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அனைத்து அணிகளுக்கும் 3 வெளிநாட்டு வீரர்களுடைய தேவை காணப்படுகின்றது. எனவே அந்த 3 வெளிநாட்டு வீரர்களுடைய அதாவது வேகப்பந்து வீச்சாளர்களுடைய தேவை காணப்படுவதன் காரணமாக இம்முறை ஏலத்துக்கு வருகின்ற வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர்களே இந்த பட்கோமிச் அதே போன்று மிச்சர் ஷாக், ட்ரென்போல்ட், ககிசோ ரபடா, ஜொப்ரா ஆச்சர் போன்ற வீரர்களை மிக முக்கியமான வீரர்களாக காணப்படுவதன் காரணமாக கட்டாயம் இந்த 5 வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர்களில் ஒரு வீரருக்கு ஒரு சில முறை 10 கோடி வரை இம்முறை ஏலத்தொகை செல்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அவ்வாறான சந்தர்ப்பங்கள் அமைகின்ற சந்தர்ப்பத்தில் அது இந்த பட்கோமிச் அவர்களுக்கு கூட அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. எனவே பட்கோமிச் அவர்கள் ஏலத்துக்கு வருகின்ற சந்தர்ப்பத்தில் கட்டாயம் 5 கோடிக்கும் மேற்பட்ட தொகைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதே போன்று 10 கோடி வரை அவருடைய ஏலத்தொகை செல்வதற்குரிய வாய்ப்புகளும் காணப்படுகிறது. ஆனால் அவரை எந்த அணியர் பெற்றுக்கொள்வார்கள் என்பதனை எம்மால் உறுதிப்படுத்த முடியாது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அனைத்து அணிகளுக்கும் தேவையான ஒரு வீரராக காணப்படுகின்றார் என்பதை எனது கணிப்பாக காணப்படுகிறது. உங்களுடைய கணிப்பின் அடிப்படையில் பட்கோமிச் எந்த அணி சார்பாக வாங்கப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பான தகவல்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.